வணக்கம், நமஸ்தே, நமஸ்காரம். இன்னைக்கு வந்து நான் தூங்குற சட்டையை தான் காட்ட போறேன். காட்ட போறேன் இல்ல, தூங்குற சட்டையை தான் வாங்கியிருக்கேன். எத்தனை இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6 தூங்குற சட்டை. நான் வந்து எப்படி தெரியுமா, தூங்குற சட்டை எப்பவுமே எப்போ போடுவோம், ராத்திரி தானே போடுவோம். ஆனா நான் வந்து மத்தியானம் கூட தூங்குற சட்டை தான் போடுவேன். ஏன்னா எனக்கு வந்து தெரியல, எனக்கு அது மாதிரி ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையுமே நான் வந்து ஷாப்பிங்ல இருந்து தான் வாங்கினேன். அந்த கடையோட லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா வாங்கலாம். அந்த கடையிலேருந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, நம்பாட்டி நீங்களே போய் பார்க்கலாம், அவ்வளோ பேர் வாங்கியிருப்பாங்க. இந்த கடையோட ஃபாலோவர்ஸ் 234.2K. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோன்னு. இது வந்து மலேசியால உள்ள கடை தான். நான் வந்து நேத்து வாங்கினேன் நினைக்கிறேன். நேத்து வாங்கினா இன்னைக்கு மத்தியானம் கூட இல்ல, காலையில வந்துருச்சு. எதையுமே நானும் திறக்க கூட இல்ல, இதுக்கு அப்புறம் தான் திறக்கணும். முத வந்து இது பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இருங்கம்னு காட்டுறேன். இது தெரியுதா? கிட்ட பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். இது வந்து மாடோட உடம்பு இப்படிதான் இருக்கும். எல்லாத்தையுமே வந்து நான் பெருசு தான் வாங்கினேன். நான் வந்து நார்மலாக எஸ் சைஸ் போடுவேன், ஆனால் நான் வாங்கினது வந்து எல். ஏன் அவ்வளோ பெருசாக வாங்கினேனா, ஏன்னா எனக்கு வந்து தூங்கும் போது நல்லா தாராளமாக தூங்கணும். இந்த டைட்டாக போட்டுக்கிட்டு கையும் திருப்ப முடியாமல் காலும் திருப்ப முடியாமல் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால தான் நான் பெருசாக வாங்கினேன். ரொம்ப பெருசாக இருக்காதுன்னு நம்புகிறேன். தெரில, போட்டால் தான் தெரியும். நம்ம வந்து திறப்போம். இது வந்து நானும் திறக்கவே இல்லை, நான் திறந்து பார்க்கவே இல்லை. அது எப்படி உங்களை நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரில. இது மடிச்சது அப்படி மடித்த மாதிரியே இருக்கும். முத சட்டை வாசம் தான் அடிக்குது. பெருசாதான் இருக்கு. ஏ இல்லை, சின்னதுதான். ஏ சரியா தான் வாங்கியிருக்கேன் நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இருங்க, நான் போய் போட்டுட்டு வரேன். இதுல வந்து ரெண்டு இருக்கும், சட்டை இது வந்து பேண்ட். ஸோ இது ரெண்டையும் நான் போய் போட்டுட்டு வரேன். ஏ இது என்ன சைஸ் திரும்ப நான் வாங்கினேன்? நான் சொன்னதே எல் வாங்கினேன்னு. இது எல்லாம் இது நான் நார்மலாக எஸ் தான் பாய்ப்பேன் தெரியுமா. இதுவே வந்து எனக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்குது. எனக்கு வந்து இதோட இன்னும் பெருசாக இருக்கணும். என்னோடய கை வந்து அப்படி சரியாக இருக்குது. நீங்கள் அப்படி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து என்ன மாதிரி சின்னதாக இருப்பீங்கன்னா எஸ் சைஸ்ன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து எல் வாங்குங்க. நல்ல வேலை நான் எல் வாங்கினேன். ஆனால் எனக்கு கழுத்துக்கிட்ட கொஞ்சம் வந்து பெருசாக இருக்குது. ஆனால் எல்லாம் சரியாக இருக்குது. என்னோடய பேண்ட் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது. நான் காட்டுறேன் ரொம்ப சட்டை வாசமா இருக்கு. வெள்ளை தானே இது, ஆனா அது வந்து ஜல்லாவா இல்லை, ஓகேவா தான் இருக்கு. நான் எப்படி நான் காட்டுவேன் என்னோட கால் கால்? ஏ என்னோட கால்கிட்ட கூட டைட்டா இருக்கு தெரியுமா, அது சரியா இருக்கு. எனக்கு வந்து அப்படியே அது சரியா இருக்கு. எல் வாங்கினா ஆனா எஸ் மாதிரி இருக்கு. சரி பரவாயில்ல. அடுத்தது வந்து இது, இதுவும் அழகா இருந்துச்சு. இதுவும் அழகா இருந்துச்சு, அதனாலதான் நான் வாங்கினேன். நான் போய் சட்டையை மாத்திட்டு வரேன். இது வந்து ரெண்டாவது. எனக்கு சத்தியமா நான் சொல்றேன், எனக்கு இது உண்மையிலே பிடிச்சிருக்கு. இது வந்து அழகா இருக்கு. இங்க வந்து ஒரு பாக்கெட் இருக்கு, ஆனா என்ன நீ இங்கதான் பெருசா இருக்கு. ஆனா ஓகே, நல்லா இருக்கு. இதோ வந்து மொதமர்தான் எல்னு சொல்றாங்க, ஆனா சின்னதா இருக்கு. இது வந்து எஸ் சைஸ் தெரியுமா. ஃபுல்லா காட்டுறேன், ஃபுல்லா காட்டுறேன். சரியா தான் இருக்கு. நாட் பேட். எனக்கு இது சத்தியமா பிடிச்சிருக்கு, இது நல்லா இருக்கு. சட்டை வாசம் அடிக்குது. இது நினைக்கிறேன் போட்டுட்டு தூங்கினா சூடா இருக்காது. ஏன்னா இப்போ வந்து நான் ஃபேன் தட்டல, ஃபேன் தட்டனா சத்தமா இருக்கும். ஆனா ஓகேவா தான் இருக்கு, நல்லா இருக்கு. எனக்கு அந்த மாடை விட இது பிடிச்சிருக்குது. அடுத்தது வந்து இது. இதான் வந்து நீட் கை தான், ஆனா இது வந்து இலை இலையா இருக்கும், பிங்கா இருக்கும். எனக்கு வந்து பிங்க் கலர் இந்த மாதிரி தூங்குற சட்டை இல்லை. நான் காட்டுறேன், எல்லாம் ஒண்ணுதான், டிசைன் தான் வேற. இதுக்கும் அதே மாதிரி இங்க வந்து பாக்கெட் இருக்கு, அதுவும் இங்க இருக்கு, இந்த பாக்கெட் இருக்கு. இருங்க, நான் போய் மாத்திட்டு வரேன். இது வந்து காட்டுலேருந்து அப்படி ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. இதுவும் நல்லாதான் இருக்கு. இதுவும் வந்து ஜல்லாவா இல்லை, சட்டை எதுவுமே ஜல்லா இல்லை. நான் சொன்னதானே அந்த வெள்ளை கலர், அந்த வெள்ளை கலர் கூட அது வந்து ஜல்லாவா இல்லை. இது நல்லா இருக்கு, நான் காட்டுறேன்.
சில்வர் மாத்த மறந்துட்டேன், இதுங்க மறுபடியும் மாத்திட்டு வரேன். இதான் ரைட்டான சில்வர். முத வந்து மறந்துட்டேன். இதுவும் இங்க என்ன டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கோம், நல்லா இருக்கு. இதுவும் எல்லாமே சரியா இருக்கு. நல்ல வேலை தெரியுமா, நான் எல் வாங்கினேன். எம் வாங்கியிருந்தா என்ன இருக்கும், அப்படியே டைட்டாக போட்டுக்கிட்டு தூங்க வேண்டியதுதான். எனக்கு வந்து டைட்டாக போட்டாலே பிடிக்காது, தூங்கவும் முடியாது. தூங்கணும், நான் படுத்தோன்னு அப்படி கையெல்லாம் வந்து இப்படி பெருசாக திறக்கணும், காலெல்லாம் வந்து பெருசாக திறக்கணும். டைட்டாக போட்டால் தூங்கவே முடியாது. அடுத்தது இது, இது வந்து பர்பிள் கலர். என்கிட்ட பர்பிள் சட்டை அறவே இல்லை, அறவே இல்லை தெரியுமா. தூங்குற சட்டை ஒன்று நான் சொல்ல கிடையாது, நார்மலாக போடுற சட்டை கூட பர்பிள் கலர் அறவே இல்லை என்கிட்ட. அதனால தான் இது வாங்கினேன். இது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, தெரியல திறந்தாதான் தெரியும். திறந்து போட்டுட்டு இருவரே, சத்தியமா அழகா இருக்கு. ஓ மை காட், கேமரால பாருங்களேன், அது ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஷைன் பண்ணது தானே. உண்மையில அப்படிதான் இருக்கு. ஆனா அந்த சட்டை வந்து கொசங்கி இருக்கு. இது வந்து அயன் பண்ணாதான் ஒழுங்கா இருக்கும். இங்கேயும் அழகா தான் இருக்கு. முதல்ல வந்து கொஞ்சம் கீழே கொஞ்சம் இறங்கி இருந்துச்சு, இது கொஞ்சம் நல்லா இருக்கு. இது நல்லா இருக்குது. பாக்கெட் இருக்கு, வெள்ளை கலர் கோடு மாதிரி கொடுத்துருக்காங்க. பட்டன் இருக்கு, நல்லா இருக்கு. ஓ மை காட், நல்லா இருக்குது, சரியா இருக்கு தெரியுமா, சரியா இருக்கு, கணக்கா இருக்கு. அடுத்தது வந்து காட்டுறதுக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு, ஏன்னா இது வந்து கொஞ்சம் சின்ன பிள்ளைதனமாக இருக்கும். அப்படி இருந்தாலும் நான் வாங்கினேன், ஏன்னா எனக்கு வந்து வேற என்ன வாங்குறதுன்னு தெரியல. அதனால நான் இது வாங்கினேன். மணி இப்போ வந்து சரியாக 12 தெரியுமா, தெரியுதா மணி, தெரியுதானு கூட எனக்கு தரல பரல போங்க. ஐயோ போச்சு, நோண்டி விட்டாச்சு. ஆ ஓகே, சூப்பர். இது வந்து நான் ஏன் இது வாங்கினேன்னா, என்ன வேற என்ன வாங்குறதுன்னு எனக்கும் சொல்ல, எல்லா எல்லா டிசைனும் பட்டனோட தானே. ஸோ அதனால இது வந்து இது அப்படி போடுறது. ஆமாம், இது வந்து அப்படி போடுறது. இதுவும் எல் சைஸ் தான் வாங்கினேன். ஆனால் இது கொஞ்சம் ஜல்லா மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல, போட்டால் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இருங்க போட்டு பார்ப்போம். எனக்கு வெக்கமாக இருக்கு, எனக்கு வெக்கமாக இருக்கு இதை காட்டுறதுக்கு. ஓகே ஓகே, இது வந்து கேமரால வந்து அது வந்து கொஞ்சம் அது ஜல்லா கிடையாது, வெளிச்சத்துல பார்த்தா அது ஜல்லா மாதிரி இருக்கு. கேமரால ஒழுங்கா தான் இருக்கு நினைக்கிறேன். ஆமா, ஃபுல்லா காட்டுறேன். நாட் பேட், ஆனா இது வந்து கொஞ்சம் டைட்டா இருக்கு. மத்ததுல ஓகேவா இருந்துச்சு, இது வந்து கொஞ்சோட டைட்டா இருக்கு. இது எல் மாதிரியே இல்லை, இது வந்து உண்மையிலேயே எஸ். கடைசி வந்து இது, இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து மற்ற இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சேன் தெரியுமா. ஆனால் இது வந்து கட்டையாக இருக்கும், அதோட அந்த பேண்ட் இருக்கும்ல, அது வந்து கட்டையாக இருக்கும். மற்ற இது எல்லாமே நீட்டுக்காளி, இது வந்து கட்டையாக இருக்கும். இது கட்டைக்காளி, ஏய் கட்டைக்காளியா, கட்டைக்காளி. சரிங்க, நான் காட்டேன். இப்படி இவ்வளோதான் இருக்குது, அது அது இவ்வளோதான் இருக்குது. நான் போட்டால் வந்து இவ்வளோதான் இருக்கும். இது நான் போடணுமா, இது மேலே போடணுமா, பரவாயில்ல போடுவோம். இருக்கிறதுலே இந்த சட்டை வந்து ரொம்ப நாத்தனாக இருக்குது. அது இது சட்டை வாடல் என்னமோ தெரியல, எனக்கு என்னமோ ஒரு மருந்து வாட மாதிரி இருக்கு. இது வந்து துவைச்சிட்டு தான் போடுறோம். நல்லா இருக்கு. இது வந்து கட்டைக்கை, சில்வரும் கட்டையா இருக்கும். கொஞ்சோடு மட்டும் காட்டுறேன், ஃபுல்லா காட்டுறேன். ஓகே, இது இது நல்லதான் இருக்கு, ஆனா ஒரு மாதிரி நாத்தனா இருக்கு, எனக்கே தெரியல. ஆனா நல்லா இருக்கு. இந்த சட்டை எல்லாமே வந்து அழகா தான் இருக்கு தெரியுமா. ஆனா அதோட துணியெல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்கள் மிஷினில் துவைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் கறி துணியாக மாறிடும். அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம் கையில் தான் துவைக்கணும். ஆனால் நல்லா இருக்குது. இங்கே பாருங்களேன், இது எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், இது வந்து இப்படி கழுத்து வச்சா சரியாக எஸ் சைஸ், இது வந்து எல்லுன்னு சொல்லி விற்கிறாங்க, எனக்கும் தெரியல. நான் வாங்கினது எல்லாமே எல்லா ஜாமாவோட விலை எவ்வளோ தெரியுமா வந்துச்சு,
இருக்கும். 78 வெள்ளி 61 காசு தான் வந்துச்சு. 78 வெள்ளி 6 சட்டை 78 வெள்ளி தான். நல்லா இருக்கு, சத்தியமா நான் சொல்ற சட்டை எல்லாமே நல்லா இருக்கு. எனக்கு வந்து அவ்வளவா பிடிக்காது இது வந்து இந்த மாடு சட்டை வந்து நான் போட்ட அப்படியே மாடு மாதிரி இருக்காங்க. நல்ல காலத்திலே மாடு மாதிரி இருப்பேன், இதை போட்டு இன்னும் மாடு மாதிரி இருக்கேன். அவ்வளவுதான் இந்த வீடியோ. இப்போ இதெல்லாம் யாரு மடிக்க போறா, இங்கொழுது யாரு மடிக்க போறா? இது எல்லாத்தையுமே மடிச்சுட்டு நான் வந்து அலமரில் வைக்கணும். ஆனால் அலமரில் இடம் இல்லையே, என்ன பண்றது?